ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன? நிறைய வாழ்க்கையில பார்த்துட்டோம்னா சில விதமான மன சங்கடங்கள் மன கஷ்டங்களுக்கு வெளியே யாட்டியுமே சொல்ல முடியாது. மனசுக்குள்ளேயே நம்ம போட்டு வச்சுருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த மன சங்கடங்கள் தீர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீட்டில் நமக்கு வசதி இருந்தால் அந்த வெள்ளி கிண்ணம், அப்படி இல்லைன்னா சாதாரண கிண்ணத்தை எடுத்துட்டு கொஞ்சம் ஜலத்தை ஊட்டிட்டு அது மேலே சிவலிங்கத்தை வச்சுக்கணும். அந்த கிண்ணத்தில் சிவலிங்கத்துக்கு பாதி அளவுக்கு ஜலத்தை விட்டுட்டு அது மேலே சிவலிங்கத்தை வச்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சு சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பில்வார்ச்சனை பண்ணணும். பில்வாஷ்டகம் படிக்கிறது, சிவபெருமானுடைய அஷ்டோத்திரம் படிக்கிறது, இப்படி ஒவ்வொரு திங்கக்கிழமை நீங்கள் பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய துன்பங்கள்லாம் போய் மனசில் ஒரு நிம்மதி வந்து மன கசப்புகள்லாம் போய் குடும்பத்தில் ஒற்றுமை வந்து எத்தனையோ விதமான தடங்கல்கள்லாம் போய் முதல்ல பூர்வ புண்ணிய தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதுதான் சார் மெயின். பிரிந்தவா ஒன்று சேர்ந்து குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமைகள் வரும். அழகாக கோலம் போட்டு அந்த கிண்ணத்தை அது மேலே வச்சுட்டு சிவாய மகேஸ்வராய எல்லா மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் இல்லையா வேண்டுவா. நான் எப்படி வரணும் நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த வாழ்க்கையை தொடங்கும் பொழுதோ இல்லை இந்த உலகத்தில் முதல் முதல் நீங்கள் வேலைக்கு இறங்கும் பொழுதோ படிக்கும் பொழுதோ உங்களுக்குன்னு சுயமான எண்ணங்கள் வரும்போதோ நான் ரொம்ப நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தானே இந்த வாழ்க்கை ஆரம்பிச்சிங்க. ஆனால் இப்போ எங்கே இருக்கும்? எல்லாம் இருக்குது சார். மனசில் நிம்மதி மட்டும் இல்லைன்னு சொல்கிறவா கூட எத்தனை பேர் இருப்பா இல்லையா? கவலையை விடுங்க. எல்லா விஷயங்களும் மாற்றம் இருக்கும். எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளையும் தலையிலையும் போட்டுட்டு வெளியில் சொல்ல முடியாத மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வழிபாடு ஏன்னா மானசீகமாக அது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சிவலிங்கத்தை எடுத்து சுவாமிகிட்ட மற்ற சுவாமிகள்கிட்ட வச்சு விட்டு அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கிறது, வீடு முழுக்க புரோக்ஷணம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த பிராயச்சித்தம் நீங்கள் பண்ணி பாருங்கள். நிறையா பேருக்கு இதை சொல்லி கொடுங்க. நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தலன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.